يفيض القلب إيمانا ويبقى العقل حيرانا، يقول الدهر حكمته يبوح بسر ما كان يحاسب. சையீதுல் அய்யாம் எண்ணகத்தை கொண்ட ஒரு சிறப்பான நாளான வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்ஆவுடைய அந்த ஹுத்துபா நடைபெறக்கூடிய நேரத்தில் ஏதோ எங்களால் நடந்த தவறுகள், பாவங்கள், அனாச்சாரங்கள், அல்லாவுக்கு மாற்றமான செயல்கள் குவியலாக கிடைக்கக்கூடிய அந்த ஹுத்துபாவுடைய ஜும்ஆவுடைய அந்த நன்மைகள், அதனுடைய பரக்காத்துகளை நான்காவது வாரமாகவும் பிளந்த நிலையில் அல்லாவை பயந்தவர்களாக அல்லாவிடத்திலே முன்னோக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அல்லாவை பயந்து இஸ்திஃபாரும் தௌபாவும் செய்ய வேண்டிய இந்த நேரத்திலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலம் ஒரு பொறுமையுடைய மாதம் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு முன்பே மற்றொரு பொறுமையுடைய மாதமாகவே இந்த மாதத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ரமலானுக்கு பொதுவாக ஷஹ்ரு ஸபர், பொறுமையுடைய மாதம் என்றொரு பெயர் இருக்கிறது. நிறைய விடயங்கள் மனிதன் தன்னுடைய நஃப்ஸுடைய விடயத்தில் பொறுக்க வேண்டும். தன்னுடைய ஆசைகளை குர்பான் செய்வதற்காக பொறுக்க வேண்டிய ஒரு காலம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்துக்கு முன்பு ரஜபுடைய கடைசி பகுதியிலும் இந்த பரக்கத்துடைய மாதமான ஷாபானுடைய மாதத்திலும் அல்லாஹ் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு பாரிய சோதனையை தந்து முழு உலகத்தின் அதிகமான நாடுகளை, அதிலுள்ள மக்களை அல்லாஹ் தீனுடைய ரீதியிலும் உடலாலும் நோயாலும் பொருளாதாரத்தாலும் கல்வியாலும் இன்னும் பல துறைகளில் அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த சோதனையை வெற்றி கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? ஒவ்வொருவர்களும் சொல்லால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத துயரங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பொருள்கள் பணமுள்ளவர்கள் வாங்கி தங்களுடைய உணவு தேவைகள் சுபஹானல்லாஹ், அவர்களுடைய வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத துயரத்துக்கும் மன உளைச்சலுக்கும் இன்னும் பல்வேறு சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் வறுமைக்கும் மக்கள் ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் ஒவ்வொரு மூமினும் சிந்திக்கணும், இந்த நிலையை வெற்றிகரமான ஒரு நிலையாக இதற்கு அனுப்பப்பட்டிருக்கும் இடம். சந்தோஷங்களும் வரும், துக்கங்களும் வரும், கவலையான விஷயங்களும் வரும். ஆகவே ஒரே நிலைமையில் இந்த உலகத்தில் வாழ்வதென்பது அபூர்வம் என்று சொன்னாலும் அது இன்றியமையாது, அது பொய்யாகாது. ஒரே நிலைமையில் எல்லா நாட்களிலும் சந்தோஷத்துடனும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியத்துடனும் எல்லா நாட்களிலும் வசதி வாய்ப்புகளுடனும் மனிதன் வாழ்வதென்பது அது நடக்க முடியாத ஒரு காரியம். இந்த உலகம் தெளிவுடன் ஒரு கலக்கம் இருக்கும், சந்தோஷத்துடன் எச்சரிக்கையும் கவலையும் இருக்கும். ஒரு கூட்டம் சிரிக்க இன்னொரு கூட்டம் அழும், ஒரு கூட்டம் அல இன்னொரு கூட்டம் சிரிக்கும். இப்படி மாறி மாறி நிலைமைகள் வரக்கூடிய ஒரு உலகமாகவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். இப்படித்தான் இந்த உலகம் இருக்கும், இந்த உலகத்தில் உள்ள மக்களின் நிலைமைகளும் இருக்கும். இந்த நிலைமைகளை வெற்றி கொண்டு வீர நடை போடுவதற்கு என்ன மருத்துவம் இருக்குது என்று சிந்தித்தா
அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய உண்மையான மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு ஒரு வழியும் இல்லை, பொறுமையாக இருக்கிறத தவிர. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் உள்ள சிறந்த மருந்து பொறுமையாக இருக்கிறதான. பொறுமையை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என்னுடைய சொந்த கருத்தல்ல, சலஃபு சாலிஹீன்களில் மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்தவர்கள் தான் ஹஜ்ரத் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஹசன் சொல்றாங்க, ஜர்ரபனா வஜர்ரபல் முஜர்ரிபூன் ஃபலம் நர ஷைஅன் அன்ஃபஅ மினஸ் ஸப்ர் பிஹி துதாவல் உமூர் வஹுவ லா யுதாவா பிகைரிஹி. சொல்கிறார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்களும் பல வகையான பரிசோதனைகளை செஞ்சு பார்த்தோம், அனுபவ ரீதியாக பல விலைங்களை அனுபவித்தோம். உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய பலரும் அனுபவிச்சாங்க. அனுபவசாலிகள் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அனுபவிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு பொறுமையை விட பயனளிக்கக்கூடிய எதையும் நாங்கள் காணல. இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு பொறுமையை விட மிக அன்பான பிரயோசனமான எதையும் நாங்கள் காணல. அந்த பொறுமையை கொண்டுதான் எல்லா விடயங்களுக்கும் வைத்தியம் செய்ய முடியும். வேறு விடயங்களை கொண்டு பொறுமைக்கு வைத்தியம் செய்யலாது. பொறுமைக்கு எதாலையும் வைத்தியம் செய்யலாது. ஏன், பொறுமை ஒரு நோய் அல்ல, பொறுமை எல்லா நோய்களுக்கும் மருந்து. ஹசல் வசதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்கொடை இருக்குமென்றால், மிக விசாலமான ஒரு நன்கொடை இருக்குமென்றால், பொறுமையை விட பெரிய ஒரு நன்கொடை இருக்க முடியாது என்று ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள். வமா உஅதிய அஹதுன் அதாஅன் கைரன் வ அவ்ஸஅ மினஸ் ஸப்ர். ஆகவே ஒவ்வொரு மூமினுடைய விடயமும் இந்த உலகத்தில் ஆச்சரியமா இருக்கு. மூமினிட்ட பொறுமை இருக்குதுண்டா? மூமினான ஆணும் பெண்ணும் பொறுமையாக இருக்க தயாரண்டா? அவருடைய வாழ்க்கையே ஒரு ஆச்சரியமான சரித்திரமாக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய நட்பாக்கியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமினுக்கு சந்தோஷம் ஏற்பட்டா நன்றி செலுத்துறாரு, அவருக்கு அது ஹைராக முடியுது. மூமினுக்கு தீங்கும் துன்பமும் ஏற்பட்டா, வைன் அஸாபத்துஹு தர்ரா ஸபர், அவருக்கு தீங்கு ஏற்பட்டா, உடலுக்கு தீங்கு வருகிறது, மானத்துக்கு தீங்கு வருகிறது, பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வருகிறது, நோய்கள் உண்டாகுது, இழப்புகள் உண்டாகுது, அவப்பெயர் உண்டாகுது, நெருக்கடிகள் உண்டாகுது, பிரச்சனைகள் உண்டாகுது. மூமின் கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் பொறுமைதான். கடித்து கடித்து கோபங்களை விழுங்குவார், பொறுமையாக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு அந்த விஷயத்தை ஹைராக ஆக்கி விடுவான். அல்லாஹ் தஆலா இதனால மூமின்களுக்கு பொறுங்கன்னு உத்தரவிடுகிறான். மூமின்களுக்கு பொறுமையை அல்லாஹ் கட்டளையாக இருக்கிறான். மூமின்களுக்கு சொல்றான், நீங்க உதவி அடைகிற வழிகள்ல, அல்லாஹ்விட்ட உதவி அடைகிறதுக்குள்ள அஸ்பாபுகள்ல, வழிமுறைகள்ல இந்த பொறுமை ஆக முக்கியமானது. அல்லாஹ் உங்களோட இருப்பான். குர்ஆன்ல எப்படி இருக்குது, யா ஐயுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. ஈமான்தாரிகளே, நீங்க ரெண்டு விஷயத்தை கொண்டு அல்லாஹ்விட்ட உதவி எடுங்க. உங்களுக்கு அல்லாஹ்விட்ட உதவி எடுக்கலும் ரெண்டு வழியால, ஒன்று பொறுமையை கொண்டு, இரண்டாவது தொழுகையை கொண்டு. பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ் யாரோட இருக்கிறான்டா, பொறுமைசாலிகளோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமைசாலிகளோடு இருக்கிறான். பிறகு இந்த ஆயத்துக்கு பிறகு அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் ஒரு விஷயத்தை, இந்த உலகம் சோதனைகள் நிறைந்த இடம். சோதனை பயத்தாலும் வரும், பட்டினியாலும் வரும், ரிஸ்க்குகள் செல்வங்கள் குறைவதனாலும் வரும், பணம் குறைவதனாலும் வரும், மனிதர்கள் மரணிப்பதாலும் வரும், பழங்கள் உலகத்தில் குறைவதனாலும் வரும். இந்த எல்லா வகையான சோதனையும் சொல்லிட்டு சொல்றான், பொறுக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் இறுதியில கிடைக்கும். யாரு பொறுக்கிறாங்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிலையான கூலியை வச்சிருக்கிறான். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ
வனக்சிம் மினல் அம்வாலி வல் அம்ஃபுசி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன் என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே முஃமினுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. முஃமினுக்கும் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அல்லது வெளிரங்கத்தில் மூமின் மாறி நடித்து உள்ளால் அல்லாஹ் ரசூலோட விரோதம் பாராட்டக்கூடிய விரோதம் காண்பிக்கக்கூடிய நயவஞ்சகனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. இவ்வளவு அழகான உதாரணம் சொன்னார்கள். மசலுல் முஃமினி கமசலி ஸரா, ஒரு மூமினுக்கு உதாரணம் ஒரு பயிரை போல. பயிர் வருகிறது, நல்ல பயனுள்ள பயிர், அதில் நல்ல காய்கள் வருகிறது, பழங்கள் வருகிறது, தானியங்கள் வருகிறது. ஒரு பயிரை போன்றுதான் ஒரு மூமின். அந்த பயிர் நீங்க பாருங்க, காற்று வரும், பலமான காற்று வரும், அந்த காற்றுக்கு அந்த பயிர் என்ன செய்யும், அப்படியே கீழே சாத்திடும். சுஜூது செய்தது போல் அந்த பயிர் நிலத்தில் போய் முட்டும். லா தஜாலு ரீஹு தமீலுஹு அவ் துமீலுஹு, அதை அப்படி சாட்சி கொண்டே இருக்கும். இது போன்று ஒரு மூமின் அவருடைய ஈமானுடன் நிமிர்ந்து நிற்கும் போது அந்த மூமின் பயிர் மக்களுக்கு பிரயோசனம் கொடுப்பதை கொண்டு போன்று மக்களுக்கு பிரயோசனம் கொடுத்து கொண்டிருக்கும் போது பல வகையான சோதனைகள் அந்த மூமினை கீழே விழுத்தாட்டுவது போன்று வரும். பல வகையான சோதனைகள் வரும், எண்ணி பார்க்காத வழிகளின் சோதனைகள் வரும். அவன் கீழே விழுந்து மௌத்தாகிடுவானோ என்ற அளவுக்கு, தலை பூமியில் போய் படுகின்ற அளவுக்கு அவனுக்கு சோதனை வரும். ஆனால் அந்த சோதனை போனவுடன் மூமின் முன்பை விடவும் பலமாக எழும்பி நிற்பான். எப்படி அந்த பயிர் காற்று போன பிறகு எழும்பி நிற்குமோ, இதுபோல் அந்த மூமின் பலமாக எழும்பி நிற்பான். நயவஞ்சகன் முனாஃபிக்கை நீங்க பார்ப்பீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெற்கதிரை போன்று ஒரு நெல் மரம் இருக்குது, அதை போல முனாஃபிக், அது பெருசாக காற்று வீசினாலும் அசையாதது போல இருக்கும். ஆனா ஒரு காற்று சரியாக பட்டு சென்றா வேரோட கலண்டு போய்த்திரும். இது போல முனாஃபிக் எல்லா நிலையிலையும் பலசாலியை போல தைரியசாலியை போல கதைப்பாரு, நிற்பானு. அவருக்கு ஏதாவது ஒரு சோதனை உண்டானா அது வேரோட பிடுங்கப்பட்டு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான உதாரணம் சொன்னாங்க. முஃமினும் முனாஃபிக்குக்கும் இடையில, மூமின் சோதனையின் போது எப்படி இருப்பார், முனாஃபிக் சோதனையின் போது எப்படி இருப்பார், முஃமின் சோதனைக்கு பிறகு எப்படி மீள எழும்புவார், முனாஃபிக் சோதனைக்கு பிறகு எப்படி கீழே எழும்ப முடியாத அளவுக்கு அடித்து வீழ்த்தப்பட்டு அவன் கேவலப்பட்டு இல்லாமலாகுவான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது இந்த பொறுமையை எங்களில் கொண்டு வர்றது எப்படி, பொறுமையை பற்றி பேசுறது லேசு, பொறுமையில ஆயத்தை ஓதுறது லேசு, பொறுமையை பற்றி பயான் செய்கிறது லேசு, அந்த நிலைமை வரும்போது பொறுக்கிறது எப்படி, பொறுக்கிறதுக்காக எங்களை நாங்கள் எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், இதுக்கு சில வழிகாட்டல்களை மார்க்கம் ஷரியா எங்களுக்கு தந்திருக்குது. முதலாவது, ஒரு முஸ்லிம் சோதனைகள் வர முன்பே சோதனையின் போது எப்படி தன்னை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி வைக்கணும். நிலைமைகள் வர முன்னால தன்னை தயார்படுத்தி வைக்கணும். எந்த நிலைமைக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய மனதை அவர் தயார்படுத்தி வைத்து பொறுக்கக்கூடிய உள்ளத்தையும் அவர் ஆயத்தமாக்கி வைக்கணும். இது மூமினிடத்தில் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் என்றால், மூமின் எப்பொழுதும் அவருடைய சிந்தனையில் இருக்கும், இந்த உலகம் எப்படி இருந்தும் போகக்கூடியது, அவசரமாக இந்த உலகம் அழிந்துவிடும், இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் நிலையாக இருந்ததில்லை, ஒவ்வொரு படைப்புக்கும் உலகத்தை விட்டு போக ஒரு திகதி இருக்குது, அந்த திகதி வந்த உடனே உலகத்தை விட்டு பெய்துத்தான் ஆகணும், இந்த சிந்தனை மூமின் உள்ளத்திலே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு உதாரணம் சொன்னாங்க, தனக்கு உதாரணம் சொன்னாங்க. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொன்னாங்க. எப்படி என்றா, ஒரு குளிர் காலத்தில், அதாவது ஒரு ஒரு கடுமையான உஷ்ணமான காலத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பயணியை போன்றார். பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்வார், கொஞ்ச நேரம் அந்த வெயிலுடைய அகோரத்துக்காக
ஒரு மரத்தறிக்கு கீழே ஓய்வெடுப்பார். மரத்தறிக்கு கீழே இருப்பவர் அங்கே நிரந்தரமாக பெட்டை போட்டு தூங்கிட மாட்டார், அந்த இடத்துல வீட்டை அமைச்சிட மாட்டார். களைப்பு போகிற வரைக்கும் இருந்து அதற்கு பிறகு அவருடைய பயணத்தை துவங்குவார். இதுபோலதான் உலகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆகிராவை மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வெடுப்பதற்காக கொஞ்ச நேரம் உலகமண்ட இந்த மரத்துக்கு கீழே நிற்கிறார்கள். அந்த ஓய்வு நேரம் முடிந்தவுடன் இடத்தை விட்டுவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். இதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தம். இதனை ஒவ்வொரு மீனும் தன்னுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளில் சற்றும் தளர்வு இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை நம்பவும். அல் ஈமானு பில் கதா இவல் கதிர், அல்லாஹ் நாடியவைகள், அல்லாஹ் திட்டமிட்டவைகள், அல்லாஹ் முடிவு செய்தவைகள், இவைகள் அனைத்தும் தான் நடக்குது, எதுவும் புதிதாக நடக்குதில்லை, அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு பிரகாரம் நடக்குது என்ற அந்த செய்தியை ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய மனதிலே வைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நிலைமையையும் பார்த்து பதற வேண்டிய அவசியமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலுள்ள, இந்த நாட்டிலே இல்ல, முழு உம்மத்திலுள்ள அனைவர்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே உதவி செய்ய வேண்டும், பயனளிக்க வேண்டும் என்று ஒன்று சேர்ந்திருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய முடிவு செய்ததை தவிர எதனையும் பயனளிக்க முடியாது. இந்த முழு உலகமும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒன்று திரண்டாலும் அவர்களுக்கு அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை மட்டும்தான் அவர்கள் தர முடியும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக தந்திருக்கிறார்கள். மூமினுடைய ஆயுள், ஒவ்வொரு மனிதனுடையவும் இறுதி நேரம் எப்பொழுது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு என்னென்ன ரிஸ்க், என்ன சாப்பிட போறீங்க, என்ன உடுக்க போறீங்க, எது வீடு, யாரு மனைவி, யாரு கணவர், எத்தனை பிள்ளைகள், அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கதிரிலே எழுதப்பட்டு விட்டது. இது உறுதியான செய்தி. இப்படியாக இருக்கும் போது நாங்கள் அனைவர்களும் எந்த விஷயத்தையும் கண்டு கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மனைவியும் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளுமான உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ஒரு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும், என்னுடைய தகப்பன் அபு சுஃபியான் மூலமாகவும், என்னுடைய சகோதரர் முஆவியா மூலமாகவும் எனக்கு நல்ல பயனை தந்தருள்வாயாக, அவர்களை வைத்து இந்த உலகத்தில் எனக்கு சந்தோஷத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஹபீபா, விதிக்கப்பட்ட, அல்லாஹ்வினால நிர்ணயிக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கைக்காக கேட்கிறீங்க, அல்லாஹ் எண்ணி கொடுத்த இந்த நாட்களில் மாத்திரம் வாழ்றதுக்காக கேட்கிறீங்க, அல்லாஹ்வினால பங்கு வைக்கப்பட்ட ரிஸ்க நீங்க கேட்கிறீங்க, அதனால நீங்க இப்படி கேட்கறதால அதனுடைய நேரம் வர முதல்ல எதுவும் அவசரமாக வரப்போறதும் இல்லை, வர வேண்டிய நேரத்தை விட்டு அது பிண்ட போறதும் இல்லை. உம்மு ஹபீபா, அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்கிறதாக இருந்தால் நீங்க சில விஷயங்களை கேளுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றோ நீங்க ஒரு அதாபிலிருந்து உங்களை பாதுகாக்க சொல்லி அல்லாட்ட கேளுங்க, நரகத்தினுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாக்க சொல்லி அல்லாட்ட கேளுங்க, அல்லது கபருடைய அதாவிலிருந்து பாதுகாப்பு தரும்படி நீங்க கேளுங்க. அதே மாதிரி அந்த ஆகிரத்தில் சிறந்ததை, நல்லதை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்க. உலகத்தில் முடிவு செய்யப்பட்டதை அவசரமாக எடுக்கிறதுக்காக நீங்க கேட்க போகாதீங்க, மறுமையை கேளுங்க, கபரோட வெற்றியை கேளுங்க, ஆஹிராவுடைய விமோசனத்தை கேளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுபோன்று நாங்கள் மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையான நிலைமைகளில் எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கு பிறகு வந்த தாபிஊன்கள், அவர்களுக்கு பிறகு வந்த தபவு தாபிஈன்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய சரித்திரங்களை படித்து இதுபோன்ற கடுமையான நிலைமைகளில் அவர்களை எப்படி தாங்கிக் கொண்டார்களோ, பொறுத்து கொண்டார்களோ, அந்த பொறுமையை நாங்கள் கையிலே எடுக்க வேண்டும்.
அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் ரசூலுல்லாவை முன்மாதிரியாக்குறான். வியாபாரத்தில் மட்டுமல்ல, தொழுகையில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள அனைத்து விஷயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வை நாடி, அல்லாஹ்வை எதிர்பார்த்து, மறுமை நாளுடைய வெற்றியை எதிர்பார்த்து அல்லாஹ்வை அதிகமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு ரசூலுல்லாஹில மிக அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முழு வாழ்க்கையும் படிப்பின, முழு வாழ்க்கையும் சபராகவும் சோதனையாகவும் தான் அவர்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த பல பேரை இழந்தார்கள். அபு தாலிபை இழந்தார்கள். நோவினைகளை தடுக்கும் ஒரு சக்தியாக இருந்தவர்கள், தனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய மனைவி ஹதீஜாவை இழந்தார்கள். தனது சில மகள்மார்களை, தனது ஜீவிய கணவர்கள் இழக்கும் போது சல்லல்லாஹும் நிலையில் என்ன சொன்னார்கள், இன்னல் ஐன ததுமா, கண்ணால கண்ணீர் ஓடுது, வல் கல்வ யஹ்சுன், உள்ளம் கவலைப்படுகிறது, பிள்ளையை இழக்கிறோம் என்று எங்களை உள்ளம் கவலைப்படுகிறது, ஆனால் எங்களை ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தையை தவிர வேறு எதையும் பேச மாட்டோம். கண்ணால கண்ணீர் கொட்டதுதான், பிரிவை எண்ணி உள்ளம் வருந்ததுதான். வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்பனா அல்லது யுர்லி ரப்பனா வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்சூனூன். இப்ராஹிமே தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், இப்ராஹிமே உங்களுடைய பிரிவால் நாங்கள் ரொம்பவும் மனம் நொந்து போயிருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகனுடைய பிரிவின் போது அல்லாஹ்வுடைய முடிவிலே திருப்தி கண்ட நிலையில் தனது வார்த்தையை உபயோகிக்கிறார். அதிகமான சஹாபாக்கள், அவர்களுடைய நேசர்களை, அன்புக்குரியவர்களை அவர்கள் இழந்தார்கள். ஆனால் பொறுமையில் அவர்கள் மிகவும் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ சஹாபாக்களுடைய நிலைமைகளை பார்த்தோம்ண்டா, சலஃபு சாலிஹீன்கள் பின்னால் வந்தவர்களுடைய நிலைமைகளை எடுத்து பார்த்தோம்ண்டா, அவர்களுக்கு ரொம்ப பெரிய சோதனைகள் வரும் நேரத்தில் அவர்கள் அதற்கு மிக அழகான முறையில் முகம் கொடுத்து அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் சொன்ன புத்திமதி எடுத்து ரசூலுல்லாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்கள். ஹதரத் உருவாவை பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஹதரத் அஸ்மாவுடைய மகன்தான் ஹதரத் ஜுபைர். ஹதரத் உருவா ரலியல்லாஹு அவர்கள், இந்த உருவாவுக்கு ஒரே இடத்துல பெரிய சோதனை உண்டாச்சு. ஒரு பிரயாணம், அந்த பிரயாணத்தில் அவருடைய காலையும் வெட்ட வேண்டிய நிலம் வந்துச்சு. நினைவு மாற்றாமலே காலை வெட்டினாங்க. அதுபோன்று அவருடைய மகனும் அந்த பிரயாணத்தில் மூத்தா போனான். சுபஹானல்லாஹ், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காலையும் இழக்கிறாரு, மகனையும் இழக்கிறாரு, எவ்வளவு மனம் நொந்து போய்த்திருக்கும். அந்த நேரத்தில் ஹதரத் உருவா சொல்றாங்க, பாருங்க, உலகத்தில் மனிதன்ட பழக்கம் இல்லாததை நினைச்சு 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 மனம் வருந்தி கொண்டே இருப்பாங்க. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து எனக்கு இல்லைன்னு தான் நினைப்பாங்க. சஹாபாக்கள் காட்டி தந்தாங்க, அப்படி இல்லை, இழந்தாலும் இருக்கிறத நினைங்க. அல்லா எல்லாத்தையும் எடுக்கலே, கொஞ்சத்தை வச்சுத்தான் உங்களுக்கு எடுத்திருக்கிறார், அதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அதனால சொன்னாங்க, துருவா யா அல்லா, எனக்கு ஏழு புள்ளைகள் இருக்குது, ஒன்றை எடுத்திருக்கிறாய், ஆறை எனக்கு வச்சுட்டு. அல்லாஹ் வச்சதை நன்றியாக சொல்றாங்க. உண்டத்தான் எடுத்திருக்கிறாய், ஆறு புள்ளைகளை எனக்கு வச்சுட்டு. எனக்கு நாலு உடல் உறுப்புகள், முக்கிய உறுப்புகள் இருக்குது, மூணு உறுப்புகளை எனக்கு வச்சுட்டு உண்டத்தான் நீ எடுத்திருக்கிறாய். சுபஹானல்லாஹ், எவ்வளவு நன்றி உள்ள வார்த்தை. என்னை சோதித்தாலும் ஆஃபியத்துக்கு இடம் வைத்து சோதிச்சிருக்கிறாய், என்னிடம் எடுத்தாலும் எனக்கு நீ வைத்துத்தான் என்னை சோதித்திருக்கிறாய். இவ்வளவு அழகான ஒரு சபருடைய பாடத்தை ஹதரத் உருவா ரஹமத்துல்லாலே கற்றுத்தருகிறார். அவர்களும் இன்னொரு நிலைமையை பார்த்து தன்னுடைய மனதை சமாளிக்கிறார்கள். அப்துல் மலிக் இப்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாலே அவர்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகன் மௌத்தாகிறார்கள். அப்போது அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடக்கம் செய்த பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாலே கபருக்கு பக்கத்திலே இருந்து மக்கள் சூழ்ந்திருக்க சொன்னார்கள்.
ரஹிமகல்லாஹு யா புனை, எனது மகனே அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும், உங்களுடைய பெற்றோருக்கு நலவு செய்யும் ஒரு பிள்ளையாக இருந்தீங்க. அல்லாஹ்வுமே சத்தியமாக நீங்கள் எனக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து உன்னை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருந்தேன். உங்களை விட உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டவனாகவே நான் இருந்தேன். இருந்தாலும் அல்லாஹு தாலா இப்பொழுது ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறான். உங்களை வைத்து நான் பொறுமை அடைவதற்காக நான் இப்பொழுது பொறுக்கிறேன் என்று ஹதரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை மகனுடைய ஜனாசாவை அடக்கி போட்டு கபருக்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறான். இதுபோல ஏராளமான சரித்திரங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான், எங்களுக்கு ஒரு சோதனை நெருக்கடி வரும்போது அதை சொல்லி சொல்லி மனதை குழப்பிக் கொண்டிருக்காமல் எங்களை போன்ற அல்லது எங்களை விட கடுமையாக சோதனைக்குண்டான மனிதர்களை பார்த்து நாங்கள் முன்மாதிரி எடுப்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மனதிலுள்ள பதற்றத்தை நீக்குவான், எங்களுடைய மனதிலுள்ள திடுக்கத்தையும் நீக்கிவிடுவான். இதுக்கு மிக சிறந்த உதாரணங்கள் நாங்கள் சரித்திரத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. மிக சிறந்த உதாரணங்கள் இருக்குது. ஒரு மனிதர் வருகிறார் வலீது பின் அப்துல் மலிக்கிறத்தில். அவர் பிறவியிலே குருடானவர். அவருடைய முகத்தை பார்த்தாலே மிக அலங்கூலமாக இருக்குது. வலீது பின் அப்துல் மலிக் அந்த அமீருல் முஃமினீன் அவருடைய நிலைமையை பார்த்து சிந்திக்கிறார். அவரிடத்திலே பார்த்தா பிறவியிலே குருடு, பார்த்தாலே முகம் கருமையாக இருக்குது. அவர் ஒரு பதட்டமும் இல்லாமல் இருக்கிறதை பார்த்து யோசித்தாரே, உங்களுக்கு இப்படியான சோதனையெல்லாம் வந்திருக்குதே, என்ன காரணம் என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஒரு காலத்தில் பெரியொரு செல்வந்தனாக இருந்தேன், நல்ல குடும்பங்களை வச்சு அனுபவிச்சு கொண்டிருந்தேன். செல்வம் இருந்தது, என்னை சுற்றி குடும்பம் சந்தோஷமான குடும்பமும் இருந்தது. ஒரு நாள் நாங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் இரவு தூங்கி கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று ஒரு வெள்ளம் அந்த இடத்துக்கு வருகிறது, எதிர்பார்க்காத வெள்ளம். இரவு மழை பெய்யுது, ஒரு வெள்ளம் வருகிறது. அங்கே நாங்கள் தங்கியிருந்த அந்த பள்ளத்தாக்குக்கு அந்த வெள்ளம் தாக்குது. இந்த பணம் எல்லாம் அதில் அடித்து போயிருச்சு. இந்த புள்ளைகளும் அந்த தண்ணியில் அடிபட்டு போயிட்டாங்க. ரெண்டு இரண்டு பொருள் மட்டும்தான் எஞ்சி இருந்துச்சு. ஒன்று ஒரு சிறிய பிள்ளையும் என்னுடைய ஒட்டகமும். பின்னால் அந்த ஒட்டகத்தையும் சிறு பிள்ளையும் எடுத்துக்கொண்டு நான் வந்தேன். வந்து அந்த பிள்ளையை வைத்தேன். பின்னால் அந்த ஒட்டகம் ஓடுது. ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்காக பின்னால் போனேன். ஒட்டகத்தை பிடித்து கொண்டு திரும்பி வந்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நரி அதாவது ஓநாயினுடைய தலை இந்த பிள்ளையிட வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஓநாய் குழந்தையினுடைய வயிற்றை கிழித்து அது தலையை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. நான் அப்படியே குழந்தையை விட்டுட்டு ஒட்டகத்தை தேடி போனேன். அது எனக்கு காலால் ஒரு உதஞ்சிச்சு. அதனால் இந்த முகத்தில் உள்ள இந்த அடையாளங்களை நான் பார்க்குறீங்க, முகம் அப்படியே பெரும் காயத்துக்கு உண்டாகி இந்த கண்ணில் உள்ள பார்வையும் இல்லாமாயிடுச்சு. அடுத்த நாள் காலையாகும்போது எப்படி ஒரு சோகம், இருந்த செல்வமும் தண்ணிக்கு போயிருச்சு, இருந்த எல்லா புள்ளைகளும் போயிருச்சு, ஒரு பிள்ளைய கண்ணுக்கு முன்னாலே ஓனாய் சாப்பிட்டுருக்குது, பார்வையும் பறிபோச்சு. ஒரு இரவில் எனக்கு ஏற்பட்ட முசீபத் இது. வலீது பின் அப்துல் மலிக் என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே சொல்கிறாரு, இவரை நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்க, உருவாவிடத்தில் கூட்டிக் கொண்டு போங்க. ஒரு பிரயாணத்தில் காலையும் விழுந்து தன்னுடைய மகனையும் விழுந்தாரே, அந்த உருவாவிடத்தில் கூட்டிக் கொண்டு போங்க. எதுக்காக தெரியுமா? உருவா இவரோட சரித்திரத்தை கேட்டு படிக்கட்டும். என்னை விடவும் கடுமையான சோதிக்கப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, என்னை விடவும் கடுமையான சோதனைக்குள்ளான மக்கள் இருக்கிறாங்க என்றதை உருவா விளங்கி கொள்ளட்டும் என்கிறதுக்காக வலீது பின் அப்துல் மலிக் இந்த மனிதரை அங்கே அனுப்பி வைக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனால சோதனைகளை வச்சிருக்குது மனிதனுடைய நலவுக்காக. சோதனையை நாங்கள் தாங்கிக் கொள்ள இப்படியான கடும் சோதனைக்குள்ளானவர்களுடைய சரித்திரங்களை படிப்பதும் கேட்பதும் அவர்களை பார்த்து சிந்திப்பதும் எங்களுடைய கஷ்டங்களை லேசாக்கும். கடைசியான ஒரு பகுதி தான், சோதனைகள் என்பது மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயமே தவிர இழிவுக்குரிய விஷயம் அல்ல.
சாதி பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலாவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், மனிதர்களே கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் யார்? சொன்னாங்க, பாவிகள் என்று சொல்லல, சொன்னார்கள் நபிமார்கள் என்றாங்க. பிறகு அவர்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள், அதுக்கு அடுத்த சிறந்தவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபயுபதல ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி, ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கக்கூடிய அவருடைய மார்க்கம் தீனுடைய பற்றின் அளவுக்கு அவர் சோதிக்கப்படுவார். அவர் தீனிலே உறுதியானவராக இருந்தார், அவருடைய மார்க்கத்திலே அவர் உறுதியானவராக இருந்தார், தண்டனை அதிகரிக்கும் என்று சொல்லல, சோதனை அதிகரிக்கும். அவர் தீனிலே மிருதுவான போக்கை கையாளக்கூடியவராக, தீனிலே உறுதி இல்லாதவராக இருந்தால் அவருடைய தீனுக்கு ஏற்றவாறு அவருக்கு சோதனை வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க. ஒரு அடியானை சோதனை பிடிச்சு பிடிச்சு என்ன தெரியுமா செய்யும், கடைசியாக சோதனை அவரை இந்த பூமியில விட்டுட்டு போகும்போது அந்த மனிதன் இந்த பட்டோலையில பாவமே இருக்காதுண்டா. சுபஹானல்லாஹ், சோதனை வர்றது எங்கட பாவங்களை கழுகிறதுக்காக. அந்த சோதனை அவரை விட்டு பிரிஞ்சு போகும்போது இந்த மனிதன் பாவமே இல்லாதவராக விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபின், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவு நாடுறானோ அவருக்கு சோதனை உண்டாக்குவார். மேலும் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை நேசித்தால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் இப்படியான இந்த அஸ்பாபுகளை காரணிகளை நாங்கள் கையிலே எடுத்து சோதனையை கொண்டு இந்த நிலைமை அனைவர்களும் வெற்றி கொள்ள வேண்டும், ரமலானுக்கு ஆயத்தமாக வேண்டும். இந்த சோதனையிலே மூழ்கி போய் அந்த சிந்தனையிலும் கதையிலும் இருந்து ரமலானுக்குரிய ஆயத்தத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஷாபானுடைய 15 வரும்போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ரமலானுக்கு ஆயத்தப்படுத்துவார்கள். கண்ணுக்கு தெரியுது, நிலைமைகள் தெரியுது, ரமலானுடைய காலமும் ஒரு லேசான வலிமையான ரமலானாக இருக்குமோ என்ற ஒரு ஏக்கம் இருக்குகின்ற காலத்தில் ரமலானை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்னும் 2 வாரத்தில் சந்திக்க இருக்கிறோம். அல்லாவிடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்போம், யா அல்லாஹ் பரக்கத்தான ரமலானாக ஆக்குவாயாக, சோதனைகளில் இருந்து நீங்கிய அமல்களும் இபாதத்துகளும் அனைத்தும் செய்து புதியொரு மனிதனாக, பழைய வாழ்க்கை வாழாத புதியொரு வாழ்க்கைக்கு தயாரான சாலிஹான் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நீ எங்களுக்கு பாக்கியம் தந்தருள் என்று அல்லாவிடத்திலே துஆ செய்தவர்களாக இந்த நிலைமையை சமாளிப்போம், இந்த நிலையில் வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சோதனையை நீக்கி அருள்வானாக. குறிப்பாக இந்த நாட்டிலிருந்து முழுமையாக இந்த நோயை களைந்தறிவானாக. பாதிக்கப்பட்டவர்களுடைய மனங்களுக்கு உடல்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்தருள்வானாக. மரணித்த நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.